ஓ மை காட், செம்ம ரிச்சா இருக்கு. சூப்பரா மணக்க மணக்க, நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹெல்த்தியான முறையில கோதுமை சேமியாவில் பண்ணியிருக்கோம். பால்வாடையே பிடிக்காதவங்க கூட இந்த பாயசத்தை சாப்பிடுவாங்க. இது சேமியா பாயசம்னு சொல்லலாம், கீர் பாயசம்னு சொல்லலாம். உங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை கெஸ்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பாயசத்தை குயிக்கா டேஸ்டா செஞ்சு காட்டுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா பாயசம். சேமியா பாயசம் யாருக்கு தான் செய்ய தெரியாது, நம்மளும் நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப குயிக்கா பட் பயங்கர டேஸ்டா, அது மட்டும் இல்ல நல்லா ஹெல்த்தியா எப்படி செய்யறது அப்படிங்கறதும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய பேருக்கு எங்க தப்போறோம், பாயசம் செய்யும் போது சக்கரை போட்டவொன்னு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. பாயசம் அப்படியே கட்டியா புட்டாட் ஆயிடும், அது எதனால, சேமியா அதிகமா போறதுனால. அப்ப நம்ம எடுக்கிற பாலுக்கு எவ்வளவு சக்கரை போடணும், எவ்வளவு சேமியா போடணும், இந்த அளவுக்கு மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா சேமியா பாயசம் யார் செஞ்சாலும் சும்மா அஸ்தலா வருங்க. இன்னைக்கு இந்த டிசானோ ரோஸ்டட் வர்மிசலி வச்சுதான் நான் சேமியா பாயசம் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப சேமியா பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பண்ணல் மீடியமாக வச்சிடலாம். 2 teaspoon நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. 1 கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், இதிலே போட்டுடலாம். முந்திரி பருப்பு போகிறது நம்ம விருப்பங்க, குடி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும், கிளறி கொடுத்துடலாம். கம்மியான அண்ணல்லே இதை நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் பாயசம் தான் செய்யணும்னு நினைப்போம், அதுவும் டேஸ்டாகவும் இருக்கணும், சீக்கிரமா செஞ்சிடணும்னு நினைப்போம். ஸோ இப்போ நான் செய்யற இதே மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம், ருசியும் நல்லா இருக்குங்க. நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும், ஒரு பக்கமா வச்சிடலாம். அடுத்தது 1 கைப்பிடி உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், இப்போ இதுவும் போட்டுடலாம். உலர்ந்த திராட்சையும் குடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ இது நல்லா உப்பி வரட்டும். இதுவும் கம்மியான தீயில வச்சுதாங்க வறுக்கணும். பாருங்க நல்லா செவந்துடுச்சு. நெய்யை வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதுவும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க, நல்லா ஆறட்டும். அடுத்தது இதே பாத்திரத்திலே இருக்கிற நெய்லயே சேமியாவும் வறுத்துக்கலாங்க. இன்னைக்கு இந்த டிசானோ ரோஸ்டட் வரமசலி வச்சுதான் நான் சேமியா பாயசம் செஞ்சு காட்ட போறேன். இந்த சேமியா கோதுமையில செஞ்சதுங்க. நம்ம எப்பயுமே மைதா சேமியாவில்தான் சேமியா பாயசம் செய்வோம். சோ இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான முறையில இந்த சேமியா பாயசம் செஞ்சு காட்ட போறேங்க. இதுல நிறைய ஸ்வீட் காரம் ரெசிபிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சேமியா பாயசம், சேமியா கீர், சேமியா உப்மா, கிச்சடி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. அதே மாதிரி இது ஸ்டிக்கி ஸ்டிக்கியாவும் இருக்காது. இன்னைக்கு 1 லிட்டர் பால்ல தான் இந்த சேமியா பாயசம் செய்ய போறோம். இதுக்கு தேவையான அளவு இப்ப சேமியாவும் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு நான் 70 கிராம் சேமியா எடுத்திருக்கேங்க. இது வறுத்த சேமியா தான், ஆனாலும் லேசா இது வறுத்தாதாங்க ருசியா இருக்கும். இதுலயே கொட்டிடலாம். அடுப்பண்ணல் மீடியமா வச்சு ஜஸ்ட் இது 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதுங்க. லேசா சூடாகி அப்படியே கலர் வந்தா போதும். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான முறையில செய்யறோம், ஏன்னா இது கோதுமை சேமியா. நான் இது செஞ்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் உங்களுக்கும் இதுல செஞ்சு காட்டுறேன். நல்லா சூடான உடனே இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். எல்லாமே ஒன்று போல செவக்கணும். பாருங்க செவக்க ஆரம்பிச்சிருச்சு, முன்ன இருந்ததை விட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 to 20 seconds இப்படி விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இந்த பாத்திரத்தோட ஹீட்லயே இன்னும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதாங்க, இது நல்லா ஆறட்டும். அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பால் காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்போ இதிலே 1 லிட்டர் பால் ஊற்றிடலாம். நம்ம எடுக்கிற பால் நல்லா திக்கானதாக இருக்கணுங்க, அப்போ தான் பாயசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 லிட்டர் பால்லேயே 50 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. எப்பயுமே பாயசம் செய்யும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சு இப்போ ஒரு வாட்டி இதை கிளறி கொடுத்துடலாங்க. நம்ம கிளறாத விட்டமா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்துட்டு அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டணுங்க. அப்போ தான் இந்த பாலோட பச்சைமணம் போயிட்டு கொஞ்சம் பாலும் சுண்டி இருக்கும். ஸோ அப்போ பால் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம பாயாசத்தில். ஸோ இது 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். A few minutes later. பால் நல்லா 2 நிமிஷமா சுண்டிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடணுங்க. ஆடை தங்காம பார்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். போதுங்க, இனிமே நம்ம சேமியா போட்டுடலாம். இப்போ வறுத்து வச்ச எல்லா சேமியாவும் இதுலயே கொட்டிடலாங்க. சேமியாவோட கலர் பாருங்க இப்படி இருக்கணும். இப்போ கிளறி கொடுத்துடலாம். இப்போ அடுப்பானாலும் மீடியமா வச்சிடலாங்க. சேமியா பட்ட உடனே நல்லா கிளறிடணும், இல்லைன்னா அப்படியே அடியிலையும் பிடிக்கும், கட்டி கட்டி ஆகும். இப்போ பார்க்க சேமியாவே இல்லாத மாதிரி இருக்கும். இது நல்லா வெந்து ஆறி வரும்போதும் நல்லா திக்காக வந்துடும்.
இப்போ சேமியாவும் 2 to 3 நிமிஷம் வேகணுங்க. அடுப்பனல் மீடியமாக வச்சு இதை வேக விட்டுருணுங்க. உங்கள் வீட்டில் எந்த விதமான விசேஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப குயிக்காகவும் செஞ்செல்லாம் டேஸ்ட்டும் அஸ்தலாக இருக்கும். நீங்களும் இந்த டிசானோ ரோஸ்டட் சேமியா வாங்கணும்னு நினச்சா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். 1 நிமிஷம் தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இடையில நான் கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க, முன்னிருந்ததை விட நல்லா திக்காக இருக்கு, சுண்டியும் இருக்கு. முன்ன அளவு இங்கே இருந்தது இப்போ இந்த அளவு கீழே வந்திருக்கு. சேமியாவை இப்படி அழுத்தி பார்க்கணும், நல்லா ரெண்டாக உடஞ்சா சரி. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. ரொம்ப கொழக்கொழனும் வேக விடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சேமியா அளவும் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ பால் எடுத்தனோ அதுக்கு தகுந்த அளவு தான் சேமியா போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது கோதுமை சேமியா வச்சே நல்லா இருக்குமான்னு. நான் நிறைய ரெசிபி இதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலாக மைதா சேமியாவுக்கு என்ன அளவு வைப்போமோ அதே அளவு தான் இதுக்கும் தண்ணி பிடிக்குது. இனிமே இதில் இனிப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த இடத்துலையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் சக்கரை வேணாலும் சேர்க்கலாம், மில்க் மெய்ட் வேணாலும் சேர்க்கலாம், ஈவன் கற்கண்டு கூட சேர்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப குயிக்காக செய்கிறதுனால மில்க் மெய்ட் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் மில்க் மெய்ட் வேணாம்னு நினச்சா அதுக்கு பதில 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஈவன் உங்கள் விருப்பத்துக்கேற்ப கூடி குறைச்சும் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மில்க் மெய்ட் 200 கிராம் ஊற்றிக்கலாங்க. அந்த அளவு ஊற்றினா மீடியம் இனிப்பு இருக்கும், டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ கிளறி கொடுத்துடலாம். வாவ், எவ்வளோ க்ரீமியாக, அதோடைய கலர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த சேமியாவோட கலர் ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே வறுத்ததுனால நல்லா கலர் இருந்தது. அதுலேயே நாம் வேற இன்னும் வருத்தம் பார்த்தீங்களா, சூப்பரான கலர் கிடைச்சிருக்கு பாயாசத்துக்கு. அந்த சேமியா பார்க்கறதுக்கும் இப்படி இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும், மீடியமான அனல்லேங்க. இந்த டைமுக்கு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பனல் ஃபுல்லாக வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுறலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பனல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். இப்போ இதிலே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை கிளறி கொடுத்துடலாம். பாயாசத்தோட திக்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் சொன்னாலும் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ரொம்ப நீங்கள் திக்காக பண்ணிட்டீங்கனாலும் அப்புறம் புட்டு மாதிரி ஆகிடும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் நிறையா போட்டோமா நல்லா வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. லாஸ்ட்டாக நெய் போட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். போதுங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மீதி வச்சுருவேன், அதை லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு வச்சுக்கலாம். ஓ மை காட், கலர் பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சேமியாவோட கலர் பாருங்க இப்படி இருக்கணும். பால்வாடையே பிடிக்காதவங்க கூட இந்த பாயாசத்தை சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. ஓ மை காட், இதோட கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வாட்டியாவது நீங்கள் என்னை நம்பினா இது மாதிரி செஞ்சு பார்க்கணும். செம்ம அஸ்தலாக இருக்கும். எனக்கு பாயாசமே செய்ய தெரியாதுங்கிறவங்க கூட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பாயாசம் திரிஞ்சு போயிடுது, க்ரீமியாக இல்லை, ரொம்ப திக்காயிடுது. இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாயாசம் தெரியாது, அது மட்டும் இல்லை ரொம்ப திக்காக புட்டு மாதிரியும் ஆகாது. பாயாசம் செஞ்சுட்டு திக்காயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பால் ஊற்றி கிளறினீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டே போயிடும்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா பாலை கொஞ்சம் சுண்ட காய வச்சு அதுக்கப்புறம் செய்யும் போது அதுக்கு ஒரு சுவை உண்டு. பால் மனமே இல்லாத இந்த பாயாசம் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இதுக்கு அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாயாசம் நல்லா ஆறிடுச்சு பாருங்க, சேமியாவும் நிறையா இருக்குது, அதே மாதிரி நல்லா க்ரீமியாகவும் இருக்குது, அப்படியே புட்டு மாதிரி ஆகலை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நல்லா சூடாக குடிச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். வெயில் டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா அதை விட அஸ்தலாக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு சக்கரை போடாமல் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் மில்க் மெய்ட் ஊற்றி செஞ்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட சொல்லணுமா என்ன? ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இதில் மில்க் மெய்ட் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அதில் சர்க்கரையும் போட்டுக்கலாம். சர்க்கரையோட அளவும் 100 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், மீடியம் இனி போட இருக்கும். இன்னைக்கு ஹெல்த்தியான முறையில் கோதுமை சேமியாவில் பண்ணியிருக்கோம், அதுதான் இதோட ஸ்பெஷலேன்னு சொல்லலாம். ஸோ எனக்காக ஒரு வாட்டி இந்த மாதிரி கோதுமை சேமியாவில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்பயுமே இதில்
தான் செய்வீங்க. நானும் இப்ப ரீசெண்டா தான் இதுல செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனாலதான் உங்களுக்கும் செஞ்சு காமிக்கணும்னு நினைச்சேன். எங்க வீட்டுல எல்லாருமே இந்த சேமிய பாயசத்துக்கு அடிமை. சோ நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த பாயசத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும். இது ஒரு துளி பட்டா போதும். சோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சேமிய பாயசத்தை நீங்க செம்ம அஸ்தலா செஞ்சிடலாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தல்லாம். முந்திரி திராட்சையோட டேஸ்ட் பார்த்தல்லாம். ஓ மை காட், செம்ம ருச்சா இருக்கு. இந்த பாலோட மனமே தெரியல. நிஜமா சொல்றேன், நான் பால் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலே பால் குடிக்கிறத விட்டுட்டேன், எனக்கு அந்த பால் மனம் பிடிக்காதனால. பட் பால் நல்லா இப்படி காய்ச்சிட்டு மில்க் மெய்ட்லாம் போட்டு பாயசம் செஞ்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா இருக்கு பாருங்க, நிஜமா சொல்றேன், நான் சொன்னா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம ருசியாக இருக்குது. நாவின் சுவை சுண்டி சுண்டி இழுத்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லா அளவுகளுமே பர்ஃபெக்டாக இருக்குது. வெறும் மில்க் மெய்ட் மட்டும்தான் போட்டோம், அது இனிப்பு அவ்வளோ கச்சிதமாக இருக்குது. அதே மாதிரி நான் வைக்கிற பாயாச ரெசிபியில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எந்த சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் மைதா சேமியா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் டயட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த வீட் சேமியா யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது 100% நோ ப்ரிசர்வேட்டிவ், ரெடி டு குக். சோ நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் இது அமேசான்ல தாங்க வாங்கினேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் அமைஞ்சிருக்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. சோ உங்களுக்கும் இது பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் see you. Bye-bye, love you all.